ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷனான் ஃபெனோ கோடிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். இந்த சேம் ப்ராப்ளம் ஷனான் ஃபெனோ அண்ட் ஹஃப்மன் கோடிங் ரெண்டுத்தையுமே கேட்டு 8 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்ளம் என்னென்னு பாருங்க. 5 source messages ஆர் ப்ராபபிள் டு அப்பியர் ஆஸ் m1 = 0.4, m2 = 0.15, m3 0.15, m4 m5, இது எல்லாமே 0.15 தான் கொடுத்துருக்காங்க. ஃபைன் த கோடிங் எஃபிஷியன்சி ஃபார் ஷனான் ஃபெனோ கோடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டா, ஓகே, கோடிங் எஃபிஷியன்சி நீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எல் பார் ஆர் சம்டைம்ஸ் என் பார்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி நோட்டேஷன், ஒவ்வொரு ஆத்தர் ஒவ்வொரு மாதிரி நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஹெச்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்ஃபர்மேஷன், இந்த எல் பார் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவர் லென்த் ஆஃப் இது, கோடிங் லென்த் இருக்கு இல்லையா, அதை தான் எல் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆவரேஜ் இன்ஃபர்மேஷன் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்பார்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டு அது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணி எஃபிஷியன்ஸில் நம்ம டிவைன் பண்ணோம்னா எஃபிஷியன்ஸில் கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெசேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். தீஸ் ஆர் தி மெசேஜஸ், என்னென்ன இருக்குது, m1 m2 m3 m4 m5 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக m1லேருந்து m5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எந்த ஆர்டரில் எழுதிருக்கணும்னா டிசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதணும், ஓகேங்களா. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னும் போது டாப்பில் வந்து ஹையஸ்ட் வேல்யூவாகவும் கீழே வரும்போது லோயஸ்ட் வேல்யூவாகவும் வர்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கணும், ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஹையஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.5, இது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். செகண்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.15, தேர்டு 0.5. இதில் எல்லாமே 0.15 வந்து அடுத்தடுத்து வர்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு 0.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எது வரும், ஃபஸ்ட்டு வந்து 0.5 தான் வரும், அதுக்கப்புறம் 0.4, அதுக்கப்புறம் 0.15, இந்த மாதிரி ஆர்டர் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொடுத்துருக்கிற வேல்யூவை டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதணும் இந்த மெசேஜுக்குள்ளே, ஓகே. ஸோ மெசேஜ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, சம்டைம்ஸ் எக்ஸ் கொடுத்தா எக்ஸ் எடுத்துக்கோங்க, எம் கொடுத்தா எம்னு எடுத்துக்கோங்க. இங்கே வேல்யூ நமக்கு எம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ m1 m2 m3 m4 m5, இது வேல்யூ வந்து மெசேஜஸ். ஸோ இதில் ப்ராபபிலிட்டி என்னென்ன, அஸ் அ டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் வேல்யூ 0.4, அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ 0.15, இது எல்லாமே 0.15 சேம் வேல்யூ தான், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. 0.15 0.15 இது அப்படியே எழுதிடலாம். இந்த ஸ்டேஜ் 1 வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஆர் கோயிங் டு டிவைட் திஸ் வேல்யூ, என்டையராக இருக்கு இல்லைங்களா, இந்த 5 வேல்யூவையுமே ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரெண்டாக ஈக்குவலாக டிவைட் பண்ணோன்னா 5 5 அப்படின்னு டிவைட் பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கிற வேல்யூ வச்சு தான் டிவைட் பண்ணணும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ ஆகும், அதர்வைஸ் ஈக்குவலாக இருக்கலாம் ஆர் நியர்பை வேல்யூஸ். நியர்பை வேல்யூஸாக இருந்ததுனாலே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இது 0.4 இருக்குது, இது எல்லா வேல்யூவும் இருக்குது, இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது 0.5, மீதி இருக்கிற எல்லா வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணோம்னா இது ஒரு 3, இது 0.6. இப்போ 0.4 ஆகும், 0.6 ஆகும் டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ இந்த வேல்யூவை வந்து நான் ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இது 0.4 ஆகும், மீதி இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணோம்னா 0.6. இது ஒரு ஆப்ஷனாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 0.55 வருமா. இதை ரிமைனிங் இருக்கிறதுல ஆட் பண்ணோம்னா இது ஒரு, தட் இஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 4 4.5, 0.45 வரும். இப்போ இதோட கம்பேர் பண்ணுங்கள், கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷனில் 0.55 ஆர் 0.45, இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது நியரஸ்ட் வேல்யூ நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது, 0.4 0.6 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள்.
0.55 0.45 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்போ நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் ஒரு டிவைட் ஆகும், ஒரு பார்ட் ஆகும். இது ரெண்டுத்தையும் ஒரு பார்ட் ஆகும், நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிற இந்த மெசேஜஸில் ப்ராபபிலிட்டியில் ஸ்டேஜ் ஒனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு ஈக்குவல் பார்ட்டை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னென்ன பார்ட்டை நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த ரெண்டு வேல்யூ ஒரு பார்ட்டாகவும், மீதி இருக்கிற ரெண்டு வேல்யூ ஒரு பார்ட்டாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், 0.4 அண்ட் 0.15 ஒரு பார்ட் ஆகும். 0.15 0.15 0.15 இது எல்லாத்தையும் ஒரு பார்ட்டாகவும் ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு போர்ஷனாகவும் இது செகண்ட் போர்ஷனாகவும். இதோட வேல்யூ வந்து 0.55, இதோட வேல்யூ வந்து 0.45. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு ஸ்ப்ளிட் இன்ட் டூ பார்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் வந்து இங்கே போட்டுக்கலாம். இது ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக. ஓகே, இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்காக இந்த இடத்துல இந்த வேல்யூ நான் எழுதுகிறேன். இந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.55, இதோட வேல்யூ 0.45. ஓகே, இந்த மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்கிற வேல்யூக்கு 0, எப்போவுமே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லைங்களா, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுல மேலே இருக்கிற ஸ்டேஜ் ஒன்ல ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன போட போகிறோன்னா 0 அப்படின்னு போட போகிறோம். ஓகே, இதுக்கு 0 0, கீழே இருக்கிற டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது லோயர் பார்ட் எல்லாத்துக்குமே 1 1 அப்படின்னு போடுவோம். ஓகே, சரி, இப்போ அகெயின் வந்து இந்த போர்ஷன் ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு போர்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அகெயின் இது என்ன பண்ணணும், ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். இதில் ரெண்டு மட்டும்தான் இருக்குது, ஸோ வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. இது ரெண்டுத்தையும் மட்டும் அப்படியே டிவைட் பண்ண வேண்டியது தான். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா இதோட வேல்யூ 0.4, இது 0.5 வரும். அகெயின் இதோட வேல்யூ நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், இதுக்கு 0 இதுக்கு 1 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த போர்ஷனை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எய்தர் ரெண்டு ஆப்ஷனில், 0.15 அண்ட் 0.15 0.15, இது ஒரு ஆப்ஷனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 0.15 0.15 ரெண்டுத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனாகவும், 0.15 மட்டும் ஒரு போர்ஷனாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 3 வரும். ஓகேங்களா, எப்போவுமே அப்பரில் இருக்கிற வேல்யூ வந்து எப்போவுமே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாமா, ஸ்ப்ளிட் பண்ணும்போது 3.5 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வேல்யூ நம்ம அப்பர் லிமிட்டில் என்ன போடலாம், 0 0 அப்படின்னு போட்டுக்கலாம். லோயர் வேல்யூ வந்து 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு என்னவாக இருக்குது, இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்குது. அகெயின் இது ரெண்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஈக்குவலாகவே இருக்குது. அப்போ 0.15 0.15 அப்படியே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 0.15 0.15 ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து அப்பர் லிமிட் என்ன போட போகிறோம், 1 1. இதுக்கு அப்பர் லிமிட்டுக்கு 0 லோயர் லிமிட்டுக்கு வந்து 1 அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டேஜ் 3 மட்டும்தான் வந்திருக்கு. இது பேஸ்டாக அந்த இன்புட் நமக்கு ஸ்டேஜஸ் வந்து மாறும். வேறு ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோட் வேர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கோட் வேர்டில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம எழுதியிருக்கோம்ல இந்த க்ரீன் கலரில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3, இந்த டிஜிட்ஸை அப்படியே இங்கே கம்பைன் பண்ணி எழுதணும். இதுக்கு 0 0, இதுக்கு 0 1, இதுக்கு 1 0 0, இதோட வேல்யூ 1 0 1, இதோட வேல்யூ 1 1. ஓகேங்களா, இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்பர் ஆஃப் பிட்ஸ் இது வந்து என்கேன்னு சொல்லுவோம். இப்போ நம்பர் ஆஃப் பிட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், இது 2 digit, அதனால 2 bits, இதுலேயும் 2 bits, இதில் 1 2 3 3 bits இருக்கிறதுனால 3, இதுக்கும் 3, இதுக்கு 2. ஓகேங்களா, இதுதான் சிம்பிளான டேபிள். இந்த டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் இன் தி ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன்,
ஸோ நீட்டாக அது எஃபிஷியன்சி நீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எல் பார். ஹெச்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும், என்ட்ரோஃபி ஆர் ஆவரேஜ் இன்ஃபர்மேஷன். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஹெச் பார் ஆர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to m pk log base 2 1/pk. ஓகேங்களா, இதுதான் மெயினான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்ம ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எம்மோட வேல்யூ என்ன, மொத்தம் எத்தனை மெசேஜஸ் இருந்தது, 5 messages. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இதில் ஹெச்சில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பாருங்கள், ஹெச் இஸ் ஈக்குவல் டு p1, ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா p1 log base 2 1/kவோட வேல்யூ 1 இல்லைங்களா, ப்ளஸ் p2 log base 2 ஆஃப் 1/p2 ப்ளஸ் அப் டு இது வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னா p5 வரைக்கும் போகும், p5 log base 2 ஆஃப் 1/p5. ஓகேங்களா, இது வந்து அப்ரிவேட் பண்ணி எழுதியிருக்கேன், +3 +4 +5. ஸோ அந்த pயோட வேல்யூஸ் அப்ரிவேட் பண்ணி எழுதியிருக்கேன். வாட் இஸ் p அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ, இது p1 p2 p3 p4 p5 இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ ஹெச்சோட வேல்யூ எப்படி எழுதலாம், p1ன்றது என்னது, ஃபஸ்ட்டு வேல்யூ இட்ஸ் 0.4 லாங் பேஸ் 2 1/0.4. மீறி எல்லா வேல்யூவும் நமக்கு என்ன வந்தது, 0.15 தான். அப்போ செகண்ட் வேல்யூ 0.15 லாக் பேஸ் 2 ஆஃப் 1/0.15 ப்ளஸ் 0.15 இன்ட்டு லாக் பேஸ் 2 ஆஃப் 1/0.15. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் வந்திருக்கு, ப்ளஸ் ஃபோர்த் வேல்யூ 0.15 லாக் பேஸ் 2 ஆஃப் 1/0.15 ப்ளஸ் 0.15 லாக் பேஸ் 2 ஆஃப் 1/0.15. ஓகேங்களா, மொத்தம் 5 டேர்ம்ஸ் P5லேருந்து இருக்கு எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லாகர்தமெட்டிக் 2 இருக்குது. எல்லாருமே ஒரு மிஸ்டேக் இந்த இடத்துல பண்ணிவிடுவாங்க, இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். லாக் b பேஸ் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் b பேஸ் வந்து 10 டிவைடட் பை லாக் பேஸ் 10 பேஸ் வந்து a இப்படின்னு எழுதலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கன்வெர்ட் பண்ணலாம். நார்மலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லாகரிதமெட்டிக் என்ன இருக்குன்னு பாருங்கள், லாக் 2 இருக்குது. ஆனால் நமக்கு கால்குலேட்டரில் நீங்கள் லாக் போட்டிங்கன்னா லாக் பேஸ் 10 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இது என்ன பண்ணணும், வி நீட் டு கன்வெர்ட் திஸ் வேல்யூ. என்னென்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் 10 இப்போ லாக் பேஸ் 2 1/0.4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதானே ஃபஸ்ட்டு டேர்ம். நமக்கு இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஏவோட வேல்யூ என்னது 2, பியோட வேல்யூ 1/0.4. இது எப்படி எழுதலாம், அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா, லாங் பேஸ் 10 ஆஃப் பியோட வேல்யூ 1/0.4 டிவைடட் பை லாங் பேஸ் 10 ஆஃப் வாட் இஸ் த ஏ வேல்யூ 2. ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்துலேயுமே நமக்கு லாக் பேஸ் 10 2 வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் 10 பேஸ் 10 2 வேல்யூ இட்ஸ் 0.301 அப்படின்னு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி எழுதலாம், திஸ் வேல்யூ லாக் பேஸ் 10 ஆஃப் 1/0.4 டிவைடட் பை 0.301 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வேலை. இப்போ நம்ம இது இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுறோம்னு பாருங்கள், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0.4 log base 10 of 1/0.4 divided by 0.301, okay, plus 0.15 log base 10. இப்போ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக எழுதி ஆகணும், divided by 0.301 plus 0.15 log base 10. இந்த log base 10ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, எக்காரணம் கொண்டு இதை மறந்துடக்கூடாது. ப்ளஸ் ஃபோர்த் டேர்ம் எழுதிக்கோங்க, 0.15 லாக் பேஸ் 10 ஆஃப் 1/0.15 டிவைடட் பை 0.301. அண்ட் தி ஃபிஃப்த் டேர்ம் இஸ் 0.15 லாக் பேஸ் 10 ஆஃப் 1/0.515 டிவைடட் பை 0.301. இது எல்லாமே
கால்குலேட்டரில் கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாகரிதமெட்டிக்கில் 1/0.4 போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் எடுத்துகிட்டு வர ஆன்சரை 0.4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு வந்த ஆன்சரை 0.301 டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 0.0 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் திஸ் ஆன்சர். தட் இஸ் 0.528 பிளஸ் 0.410 பிளஸ் 0.410 பிளஸ் 0.410 பிளஸ் 0.410 அப்படின்னு கிடைக்குது. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 2.17 பிட்ஸ் பர் மெசேஜ். ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஹெச்சோட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் வாட் இஸ் த ஹெச் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நீட் டு கால்குலேட் தி எல் பார். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை என் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஆவரேஜ் கோட்வேர்ட் லென்த். தி எல் பார்னு சொல்லுவாங்க, சில நேரத்தில் என் பார்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, L bar is equal to summation k is equal to 1 to m pk into nk. ஓகே, nk நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம்னா இந்த ஃபார்முலாவில், இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், இதுதான் nk. ஓகே, ஸோ வாட் இஸ் த m1க்கான nk, n1, n2 இதெல்லாம் என்ன சொல்லுவோம், இது n1, n2, n3, n4, n5. ஓகேங்களா, இதை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த அப்ரிவியேஷன் ஆஃப் திஸ் ஒன், இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். சமேஷன் கே இஸ் ஈக்குவல் டு 1 to m. எம்மோட வேல்யூ என்ன வந்தது நமக்கு, எம் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 1 to 5 பிகே இன்ட்டு என்கே. இதை வந்து நம்ம அப்ரிவேட் பண்ணலாம். அப்ரிவேட் பண்ணால் p1 n1 ப்ளஸ் p2 n2 ப்ளஸ் p3 n3 ப்ளஸ் p4 n4 ப்ளஸ் p5 n5 அப்படின்னு கிடைக்கும். வாட் இஸ் த p1 வேல்யூ? p1ன்றது ப்ராபபிலிட்டி, என்னன்றது அந்த வேர்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கோட் வேர்ட் லென்த்து நமக்கு நம்பர் ஆஃப் பிட்ஸில் என்ன இருந்ததோ அதுதான் n1 எடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதில் நம்ம இப்போ சப்ஷீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 0.4 இன்ட்டு வாட் இஸ் த n1? n1ன்றதுல ஃபஸ்ட்டு n1 வேல்யூ 2, அதே போல் n1ன்றது இந்த வேல்யூ. ஓகே, ஸோ இது n1, இது வந்து p1, p1 இன்ட்டு n1 ப்ளஸ் p2 இன்ட்டு p1 இன்ட்டு n1 ப்ளஸ் p2 இன்ட்டு n2 ப்ளஸ் p3 இன்ட்டு n3, இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா p2 வேல்யூ என்னது, 0.15 இன்ட்டு 2 ப்ளஸ் p3 வேல்யூ 0.15 இன்ட்டு n3 வேல்யூ 3 ப்ளஸ் p4 0.15 இன்ட்டு திஸ் வேல்யூ இஸ் 3 ப்ளஸ் p4 வேல்யூ 0.15 இன்ட்டு, ஸோ இது p1 p2 p3 இன்ட்டு n3 p4 இன்ட்டு n3 p5 லாஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 200. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வில் பி கெட்டிங் த ஆன்சர் அஸ், இது 0.8, 0.34, 0.45, 0.45, 0.3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வர்றது என்னது, 2.3 பிட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எல் பார் வேல்யூ. ஸோ எல் பாரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிது, 2.3 பிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஃபிஷியன்சி ஃபார்முலா, எஃபிஷியன்சியில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். வாட் இஸ் த எஃபிஷியன்சி ஃபார்முலா, நீட்டாஸ் ஈக்குவல் டு h/l, அதாவது திஸ் இஸ் நத்திங் பட் என்ட்ரோஃபி டிவைடட் பை ஆவரேஜ் கோட் லென்த். ஓகே, இப்போ இதில் வேல்யூவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். வாட் இஸ் ஹெச் பார் வேல்யூ, இட் இஸ் 2.17 டிவைடட் பை எல் பார் வேல்யூ இஸ் 2.3. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா வி ஆர் கெட்டிங் 0.943. இதை பர்சன்டேஜில் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே என்ன பண்ணோம், 100 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான்.
அப்போ பர்சன்டேஜ் நீட்டா இஸ் ஈக்குவல் டு 94.3. ஸோ பர்சன்டேஜ், ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர்.